கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குலதெய்வத்தை சரியாக வழிபடாதது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெத்த அப்பா அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைய தப்பே செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய குலதெய்வமும். நம்ம 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து மன்னித்து மறந்து நம்மளை காப்பாற்றுறவங்க தான் நம்முடைய குலதெய்வம். நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம சரியான முறையில் வழிபடாமல் விட்டோம் அப்படின்னா, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து சரியாக இருக்காது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நமக்கு துன்பங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் அதை உடனே சரி செய்யக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்களுடைய குலதெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தில் அவங்களுடைய பேரை போட்டு நீங்கள் மந்திரம் படித்தா மட்டும் போதும். தினமும் 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓம் க்ளீம் டேஷ் நம. இந்த டேஷ் என்ற இடத்துல உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் போடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே ஓம் க்ளீம் குலதெய்வதா நம அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி தினமும் நீங்கள் காலையில் 108 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு மனக்கண்ணில் காட்சி கொடுத்து நான் தான் உன்னுடைய குலதெய்வம் அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களை காப்பாற்ற உடனே வந்து நிற்பாங்க. இது வந்து சத்தியமான உண்மை. இந்த மந்திரத்தை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். அதுக்காக நான் தெரிஞ்சே தப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்யக்கூடாது. தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு என்றைக்குமே வந்து தண்டனை உண்டு. நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு மட்டும்தான் மன்னிப்பு உண்டு. அதனால் அனைவரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.